வணக்கம். இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து இவருக்கு நடக்கலை, இது வரைக்கும் திருமணம் நடக்கலை. பட் வந்து இப்போது வந்து லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருடைய லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்ற விஷயத்தை இங்கே பார்ப்போம். ஜென்ம லக்னம் வந்து கடக லக்னம், ஓகேங்களா? ஜென்ம லக்னம் கடக லக்னம். இப்போ வந்து இவருக்கு வந்து அஞ்சாம் பாவம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவத்தை எடுக்கணும். ஆக்சுவலாக லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார், ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் நம்ம. அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அஞ்சாம் பாவத்துலேருந்து எட்டாம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா? செவ்வா வந்து அஞ்சாம் பாவத்துலேருந்து எட்டாம் பாவத்தில் இருக்கார், ஓகேங்களா? இதுக்கு எப்படி நீங்கள் பலன் சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அவருக்கு நடக்கிற திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை, ஓகேங்களா? நீங்கள் சொல்லலாம் பாதகாதிபதி திசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அஞ்சாம் பாவத்தை கனெக்ட் பண்ணாமல் நம்ம இந்த திசையை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாதுன்றது தான் உண்மை. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா, நீங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்து வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அப்போது சுக்கரதசை சனி புக்தி ராகு அந்தரம் அப்படின்னு வருது, ஓகேங்களா? ராகு வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காது, ஓகேங்களா? அப்போது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்படி துணை புரிவார் அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க், ஒன்று. ரெண்டாவது சனி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார், எப்படி இதை நடத்துவார் அப்படின்றது நம்ம க்வெஸ்சன் மார்க் கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு திசையில் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, 2017 இது ஸ்டார்ட் பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள். இது சுக்கரதசை சனி புத்தி ராகு அந்தரம், நீங்கள் சுக்கரனை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். சுக்கரன் வந்து 11 இடத்துல இருக்காரு, அதனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு, அதனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். ஒன்று. இன்னொன்று, இங்கே வந்து ஒன்று சந்திர புக்தி அப்படின்னு வரணும், இல்லை சந்திர அந்தரம்னு வரணும். இங்கே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுன்னு வருது, அதாவது சுக்கரதசை சனி புக்தி ராகு அந்தரம் அப்படின்னு வருது. எதுவுமே கனெக்ட் ஆகலை பாருங்கள் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சுக்கரதசைன்னா சுக்கரதசை 20 வருஷம் இருக்குது, அந்த காலகட்டத்தில் எப்போ அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மலரும் அப்படின்ற விஷயத்த இந்த பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் நமக்கு நிற்குது. அது வந்து சார் வந்து ஏஎல்பியில் வந்து எப்படி இது வருது அப்படின்ற விஷயத்தை பற்றி சார்கிட்ட கேட்போம். நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ 2க்கும் 5க்கு உடையவர் யார் அப்படின்னா குரு. எங்கே இருக்கார்? 7 இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஓட தொடர்பு வந்தால், 5 7ஓட தொடர்பு வந்தால் காதல் முடிஞ்சு. ஓகே, அதுக்கு மேலே நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ தசாபத்தி சொல்கிறது அப்படின்னா இப்போ ஏஎல்பி இலக்கணத்து 7ல குரு இருக்குது, சுக்கரன் இருக்குது, புதன் இருக்குது, காதல் வாய்ப்புடுதல். அப்போ சனி 2ல இருக்குது, சந்தோஷமாக பேச்சுவார்த்தை மூலமாக எதிர்பாராத யோகத்தை கொடுக்குற ராகு 4ல இருக்குது. இப்படி நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதான் தசாபத்தி. ஆனால் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் 5ஆம் அதிபதி குரு 7ல் இருந்தால் இருதார யோகம், அதாவது இந்த ஜாதகத்துக்கு காதல்ங்கிறது ஒன்று, அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இதே ஏஎல்பி இலக்கணம் விசாகம் 4ல வந்து உதாரணமாக அந்த காதல் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து 2ஆம் தார திருமண வாய்ப்புகள் கூட இருக்குது அமைப்பு. ஏன்னா குருவும் புதனும் சேரக்கூடாது, குருனும் சுக்கரனும் சேரக்கூடாது. எங்கள் ரிஷபத்தில் விருச்சிக லக்னத்திற்கு 5லோ 7லோ குரு சுக்கரன் சம்மந்தப்பட்டுச்சினால் காதல் வாய்ப்பட்டு இருதார யோகத்தை கூட கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். விசாரணைச்சது 4ஆம் பாதம் ஒரே பாயிண்ட் தான் சார், வேற ஒன்றும் நாங்கள் வந்து ஆய்வில் என்ன சொல்கிறோம், விசாரணைச்சது 4ஆம் பாதத்தில் எதிர்பாராத காதல் வாய்ப்படக்கூடிய யோகம் உண்டு. 5ஆம் அதிபதியான குரு, ஏன்னா 2க்கும் 5 கூட யார், குருபவன் எங்கே இருக்கிறது 7ல இருக்காரு. ஓகே, அந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு சொல்றது அந்த 1 வருஷம் 1 மாசத்துக்குள்ள அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப அதுக்கு பிறகு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் 4க்கு உடையவன் யார் அப்படின்னா சுகத்துக்கு அதிபதி, முயற்சிக்கு அதிபதி யார் அப்படின்னா பத்தி சனி பவன் 2ல இருக்கும். அது அப்படியே அது குடும்பமாவே மாறிடும். காதல் வந்து என்னன்னா குடும்பமும் மாறும் நம்மளுடைய. ஏன்னா இந்த சனிபவன் எங்கே இருக்கார் அப்படின்னா இப்போ என்னென்ன விசாகம் 4 முடிஞ்சோன்னா அனுச நட்சத்திரம் வந்துடும், சனிபவன் 2ல வரும்போது குடும்பமும் மாறிடுறது.
அந்த மாதிரி. அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கேட்ட நட்சத்திரம் கேட்ட ஏழில் இருக்குது, அப்போ மறுபடியும் ஒரு காதல் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8-11 கூடவே ஏழில் இருக்கக்கூடாது, அதான் இருதார யோகம், மருமகளையும் கட்டணும். அப்போ இந்த லக்னத்தை வந்து குரு விருச்சிக லக்னத்துக்கு குரு புதன் சுக்கரன் யாருக்கு சேர்ந்திருக்கான்னு பாருங்கள், இல்லை குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிருக்கான்னு பாருங்கள், அவங்களுக்கு இருதார யோகம் உண்டு. நீங்கள் யார் ஜாதகத்தானோ எப்படி வேணால் எடுத்து ஆய்வுபட்டணும் பாருங்களேன். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஏஎல்பி லக்னமாக போகணும், நல்லா கேட்டுங்க. ஏஎல்பி லக்னம் விருச்சமாக இருந்து இந்த காலகட்டத்தில் குருவோ சுக்கரனோ பரிவர்த்தனையாக இருந்தோ, குரு சுக்கரன் புதனோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்துக்கு இருதார யோகம் உண்டு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகம் என்ன நடந்த நிகழ்வு கொடுத்துட்டாங்கல்ல, என்ன காதல் வாய்ப்புடுதல், ஏன்னா புரியணுமைங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விதமான நம்ம ஒரு நிகழ்வை கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகத்தில் ஏஎல்பியில் விசாரணைச்சது 4வது பாதம் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதேமாரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணுவோம், உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம். வணக்கம்.